இன்று பாபாவிடம் அனைத்து சகோதர சகோதரிகளின் அன்பு நிரம்பிய இதயபூர்வமான நினைவை எடுத்துக்கொண்டு சென்றேன். இன்று விசேஷமாக மோகினி சகோதரியின் நினைவு நாளையொட்டி அனைத்து பிராமண ஆத்மாக்களின் நினைவையும் கொடுத்தேன் மற்றும் வல்லப் தாதாவின் நினைவு நாளாகவும் இருந்தது மற்றும் விசேஷமாக பல ஆத்மாக்களின் நினைவையும் கொடுத்தேன். பிறகு பாபா வதனத்தில் மிகவும் அழகான அலங்கரிக்கப்பட்ட பூக்கள், மலர்கள் மற்றும் தோழிகளில் நிரம்பிய தட்டுக்களை காண்பித்தார். பிறகு பாபா என்னிடம் கேட்டார், இதன் அர்த்தம் என்ன என்று. பிறகு நான் கூறினேன், பாபா தாங்கள் ஏதாவது புதுமையாக சொல்வீர்கள், அதனால் தாங்களே கூறுங்கள் என்றேன். பிறகு பாபா புன்சிரித்து கொண்டு கூறினார், எவ்வாறு உலகில் பெரிய பணக்காரர்கள் ஏதாவது விழாக்கள் நடத்துகின்றார்கள் என்றால் அவர்கள் இவ்வாறு தட்டுகளை அலங்கரித்து கொண்டு செல்வார்கள். ஆனால் அதற்கு வரையறை வைத்திருப்பார்கள், இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று. பிறகு பாபா கூறினார், சங்கமத்தில் கூட சாக்காரத்தில் யஜ்யத்தை சேர்ந்த பெரியவர்கள் பாபாவின் கைகளால் சாக்காரத்தில் போகை அருந்தி இருக்கிறார்கள். தாதிகளும் போகை அருந்தி இருக்கிறார்கள், கூட இருந்தவர்களும் போகை அருந்தி இருக்கின்றார்கள். அதனால் பிராமணர்களாகிய நீங்கள் யோசியுங்கள், சங்கமத்தில் உங்களுடைய இவ்வளவு அன்பும் அரவணைப்பும் கிடைக்கின்றது மற்றும் வதனத்திலும் அழைத்து போகு கொடுக்கின்றார், ஏனென்றால் அதில் அவர்களின் அன்பு மற்றும் நினைவு நிரம்பி இருக்கிறது. பிறகு பாபா கூறினார், குழந்தைகளே, சங்கமத்திலேயே தாங்கள் இவ்வளவு வளமானவர்களாக இருக்கின்றீர்கள் என்றால் சத்தியுகத்தில் எப்படி இருப்பீர்கள் என்று இந்த ரூபத்தில் மற்றும் எந்த அலங்கரிக்கப்பட்ட இருப்பீர்கள். பிறகு மோகினி தீதியை பார்த்து கூறினார், இந்த குழந்தையும் எப்போதும் நடனமாடிக்கொண்டும் மகிழ்ச்சியாக மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டும் இருந்தார். பிறகு பாபா மோகினிஜியை பார்த்து கூறினார், குழந்தாய், உங்களுக்காக பாருங்கள், எவ்வளவு நிமித்தமாக பல வகையான போகுகள் வந்துள்ளது. பிறகு மோகினிஜி அவர்கள் அன்புடன் போகை பார்த்து குஷி அடைந்தார். பிறகு கூறினார், பாபா, நான் சங்கமத்திலும் கூட மிகுந்த குஷியாகத்தான் இருந்தேன் என்று. அதற்கு பிறகு பாபா கூறினார், யார் இப்போது சங்கமத்தில் குஷியாக இருந்தார்கள் என்றால் சத்தியுகத்திலும் குஷியாகவே இருக்கின்றார்கள். எந்த குழந்தைகள் சங்கமத்தில் அனைத்து நொடியும் பாபாவின் துணையின் அனுபவம் மற்றும் குடை நிழலில் இருப்பார்களோ அவர்களின் எதிர்கால பதவியும் மிக உயர்ந்ததாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்போது ஒவ்வொரு சுவாசம், ஒவ்வொரு நொடியும், அமரும் பொழுதும், எழும்போதும், உணவு அருந்தும் போதும் பாபாவின் நினைவில் இருந்தீர்கள் என்றால் அப்போது அந்த குழந்தைகளை மாயாவிடம் இருந்து மிகவும் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்றார். பிறகு வல்ல சகோதரரை பார்த்தும் கூறினார், இந்த குழந்தை ஆரம்பத்தில் இருந்தே யஜ்யத்தின் வள்ளல் நிரம்பிய காரியங்களையும் வள்ளல் தன்மையின் சேவையையும் செய்திருக்கின்றார். அதனால் அப்படிப்பட்ட சேவாதாரி குழந்தையையும் பாபா ஒவ்வொரு நொடியும் இமர்ஜ் செய்கின்றேன் என்றார். பிறகு அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பு நினைவையும் கொடுத்தார். பிறகு இன்று விசேஷமாக குமாரிகளுக்கும் அன்பு நினைவையும் பாபா கொடுத்தார். இவ்வாறு தந்தையின் அன்பு நினைவை எடுத்துக்கொண்டு நான் கீழிறங்கி வந்தேன். ஓம் சாந்தி. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். அமைதி எங்கும் நிலவ